நடப்பு சாம்பியனான சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி கடந்த சீசனை போலவே தற்போது சிறப்பாக விளையாடி புள்ளிப்பட்டியலில் டாப்ல தான் இருக்காங்க. சிஎஸ்கே இது வரைக்குமே 8 போட்டிகளில் 4 வெற்றிகள் பெற்று புள்ளிப்பட்டியலில் 5வது இடத்துல இருக்காங்க. லக்னோ சூப்பர் ஜெயின்ஸுக்கு எதிரான 2 போட்டிகளுமே தோத்துருக்காங்க. சிஎஸ்கே அடுத்த 6 போட்டிகளில் 4 வெற்றிகளை பெற வேண்டும். அடுத்த 6 போட்டிகளுமே சன்ரைசர்ஸ் பஞ்சாப், குஜராத் டைட்டன்ஸ், ராஜஸ்தான் ராயல்ஸ், ஆர்சிபி ஆகிய அணிகளுக்கு எதிரான போட்டிகளாக இருக்கு. சிஎஸ்கேவிற்கு அடுத்த 6 போட்டிகளுமே சவால் மிக்கதாகத்தான் இருக்கு. சன்ரைசர்ஸ் பஞ்சாப் போன்ற அணிகள் அதிரடி பேட்டிங் லைன் இருக்காங்க. அடுத்து குஜராத்தை தவிர்த்து ராஜஸ்தான், ஆர்சிபி ஆகிய அணிகளுமே ரொம்பவே பலமிக்க அணிகளாக இருக்காங்க. முஸ்தபிசுர் ரகுமானுக்கு மே 1 தேதி வரை மட்டுமே ஐபிஎல் விளையாட அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. அனுமதியை நீட்டிக்க முடியாது அப்படின்னு வங்கதேச கிரிக்கெட் வாரியம் திட்டவட்டமாக தெரிவிச்சிருக்காங்களாம். மே 1 தேதி பஞ்சாப் கிங்ஸுக்கு எதிராக விளையாடிவிட்டு அவர் நாடுமே திரும்ப இருக்காரு. வங்கதேச அணி மே 3 தேதி முதல் ஜிம்பாபேவுக்கு எதிரான T20 தொடரில் விளையாட இருக்காங்க. அதன் பிறகு T20 உலக கோப்பைக்கான பயிற்சி இருப்பதால முஸ்தபிசுரை ஏப்ரல் 30 தேதி நாடு திரும்ப வங்கதேச கிரிக்கெட் வாரியம் அனுமதி கொடுத்திருக்காங்களாம். சிஎஸ்கேவில் முஸ்தபிசுருக்கு மாற்றான வெளிநாட்டு போலர் இல்ல ஷர்துல் தக்கூர், முகேஷ் சௌத்ரி, சமர்ஜித் சிங், ரஜ்வர்தன் அங்கேர்கர் ஆகிய உள்நாட்டு வேகப்பந்து வீச்சாளர்கள் மட்டுமே இருக்காங்க. இவங்கள ஒருவர் தான் முஸ்தபிசுருக்கு மாற்றாக விளையாட வாய்ப்புள்ளதாகவே கருதப்படுது. இந்த நிலையில முஸ்தபிசுர் ரகுமானுக்கு மாற்றாக ஆஸ்திரேலிய வேகப்பந்து வீச்சாளர் ஜோஷ் அசின் உட்ட சேர்க்க சிஎஸ்கே பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கா. கூடி விரைவிலேயே இதற்கான அறிவிப்பு வழியாகும் அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய கிரிக்கெட் நியூஸ் அப்டேட் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்மளுடைய மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.